குறிஞ்சி பாட்டு மலர்கள் ஒன்று காந்தல் மலர் இலக்கியங்கள் போற்றும் மலர்களில் முக்கியமானது காந்தல் எட்டு தொகை பத்து பாட்டு உள்ளிட்ட சங்க இலக்கியங்களிலும் செங்காந்தல் மலர் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன அத்தகைய சிறப்புமிக்க மலர்தான் தமிழ்நாட்டின் மாநில மலர் மற்றும் ஜிம்பாப்வே நாட்டின் தேசிய மலராக போற்றப்படுகிறது ஆப்பிரிக்கா ஆசியா ஆகிய இடங்களை தாயகமாக கொண்ட இவை இயற்கையாக ஆப்பிரிக்கா தென்கிழக்கு ஆசியா மற்றும் மலேசியாவின் சில பகுதிகளில் காணப்படுகிறது காந்தலின் பெயர்கள் குளோரிசா சூப்பர்பா என்பது இதன் தாவரவியல் பெயர் செங்காந்தல் என்பது காந்தல் மற்றும் கார்த்திகை மாதத்தில் பூப்பதால் கார்த்திகை பூ என்பது போன்ற பெயர்களில் அழைக்கப்படுகின்றன மலேய மக்கள் இந்த மலரை சீனர்களின் பல வண்ண விளக்கு என்று சிறப்பிக்கிறார்கள் உருது மொழியில் அக்னி சிகா என்று அழைக்கிறார்கள் இதற்கு கோடல் என்றும் ஒரு பெயர் உண்டு காந்தலின் தன்மைகள் ஆப்பிரிக்கா ஆசியா கண்டங்களில் காணப்படும் இந்த மலர் செடியின் அனைத்து பாகங்களிலும் கோல்சிசின் என்ற அல்கலாய்டுகளை அதிகமாக கொண்டுள்ளன அதனால் இவற்றை உட்கொண்டால் மரணம் சம்பவிக்கும் வாய்ப்புள்ளது இந்த மலர் அழகிய விரல்களைப் போலவும் சுடர்கள் போலவும் காட்சியளிக்கும் காந்தல் மலர் செடியின் வேர்ப்பகுதியை கண்வழி கிழங்கு கலப்பை கிழங்கு வெண்தோன்றி கிழங்கு கார்த்திகை கிழங்கு என்று அழைக்கிறார்கள் படரும் செடி வகையான இது மரம் செடி போன்றவற்றை பற்றி பிடித்து வளரக்கூடியது இதன் இலைகளுக்கு காம்பு கிடையாது ஆனால் கிழங்கின் ஒவ்வொரு பகுதியின் முனையிலும் புதிய கணு முளைக்கும் தலை அவிழ்ந்த மலர் ஏழு நாட்கள் வாடாமல் இருக்கும் பொதுவாக மலர்கள் அனைத்துமே பூத்து உதிரக்கூடியவை ஆனால் செங்காந்தல் மலர் மட்டும் வாடினாலும் உதிர்வதில்லை இதழ்களில் நிறம் முதலில் பச்சை பிறகு வெண்மை கலந்த மஞ்சள் பிறகு மஞ்சள் செம்மஞ்சள் பிறகு துலக்கமான சிவப்பு நீலம் கலந்த சிவப்பாக மாறிக்கொண்டு போகும் தீ கொழுந்துவிட்டு எரிவது போல காணப்படும் செங்காந்தல் பூவை அக்னிச்சலம் என்று சொல்வார்கள் கிழங்கு கலப்பையை போன்ற தோற்றத்துடன் காணப்படுவதால் அதை கலப்பை என்றும் இலாங்கிலி என்றும் சொல்வார்கள் செங்காந்தல் மலர் புற்றுநோய்க்கு நல்லதொரு மருந்தாக செயல்படுகிறது என்று கூறப்படுகிறது குறிப்பாக புற்றுநோய் பரவாமல் தடுக்கும் கால்சிசின் செங்காந்தலின் விதை மற்றும் கிழங்கில் அதிகமாக உள்ளது இதற்காக செங்காந்தல் செடியின் விதையை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவைச் சேர்ந்த மருந்து நிறுவனங்கள் அதிக அளவில் வாங்கிச் செல்கின்றன செங்காந்தல் பாம்புக்கடி தேள்கடி போன்றவற்றுக்கு மருந்தாக பயன்படுகிறது